நாங்கள் நயன்தாராவை வளர்த்து விட்டதற்காக இங்கு ரஜினிகாந்தை வளர்த்து விட்டதற்காக வெக்கப்படுறோம், அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம். இவ இந்த காயத்ரி ரகுராம்க்கெல்லாம் என்ன தெரியும்? அரசியல் தெரியுமா? அரசியல் தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களே, மாரிதாஸ் வந்து நான் பார்த்து வியக்கிறேன், மாரிதாஸை பார்த்து நான் மலைச்சு போடுறேன், எனக்கு அரசியலே அவரை பார்த்தா கற்றுக்கிறேன்னு. இந்த நடிகைகளுக்கு ஏசியில் உட்காந்துட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் அவர்களுக்கு ஆன ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லும்போது பாஜக போன்ற அடையாளமற்ற ஒரு கட்சிகளை சேர்ந்துக்கிட்டு மெட்டிக்குள்ளே யாராவது பிட்டு பேப்பர் வச்சுருப்பாங்களா? முடியை காட்டி ட்ரெஸ்ஸை காட்டி இன்னும் இவங்க அடுத்து செய்ய போகிறது என்ன தெரியுமா? நிர்மாணப்படுத்தி எங்கள் குழந்தைங்க உள்ள அனுப்ப போகிறாங்க. நீ எதுவுமே பண்ணலன்றதை யார் சொல்கிறாங்க தெரியுமா? பாஜகவுடைய ஆட்கள் சொல்கிறாங்க. அதிமுக எங்களுக்கு எந்த ப்ரெஷருமே கொடுக்கல, அதிமுக நாங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே செய்கிறாங்க அப்படின்னு பாஜக ஆட்கள் சொல்கிறாங்க. நீட் தேர்வில் எக்ஸாம் மாணவர்களை தாலி அந்த மெட்டிலாம் தேடி வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இது, எவ்வளோ பெரிய கொடுமை! இந்த திராவிட இயக்கங்கள் வந்து தாலி அறுப்பு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பெருசாக பேசுனாங்க இந்த சங்கிகள்! ஏங்க, பூணில் அறுப்பீங்களா? பூணில் அறுப்பீங்களா நீங்கள்? இத்தனைக்கும் பூணில் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சா ஏழு எடுத்து போட்டுக்கலாம், மாட்டிக்கலாம். அப்படியாப்பட்ட பூணில் தொடர்றதுக்கு உங்களுக்கு உரிய அவங்களுக்கு வந்து முடியல. விதவையானால் மட்டுமே கழட்ட வேண்டும் ஒரு பெண்ணுன்னு சொல்கிற உங்களுடைய இந்து மனு தர்மம் சொல்கின்ற அந்த தாலியை ஒரு ஆஃப்டரால் ஒரு தேர்வுக்காக கழட்ட சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஆறு அறிவு இந்த சென்ஸ்ன்றதெல்லாம் இருக்கா இல்லையா? மெட்டிக்குள்ளே யாராவது பிட்டு பேப்பர் வச்சுருப்பாங்களா? முடியை காட்டி ட்ரெஸ்ஸை காட்டி இன்னும் இவங்க அடுத்து செய்ய போகிறது என்ன தெரியுமா? நிர்மாணப்படுத்தி எங்கள் குழந்தைங்களை உள்ள அனுப்ப போகிறாங்க. இதை விட ஒரு கேவலவர் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு தமிழக அரசு பதில் சொல்லணும், இல்லை வேறு இது எங்கெல்லாம் நடக்குதோ அத்தனை மாநிலங்களையும் அவர்கள் வந்து பதில் சொல்லணும், மோடி அரசு பதில் சொல்லணும். முதல்ல இந்த பிட்டு பேப்பர் வச்சுட்டு போவாங்கன்றதுக்காக இப்படியா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி மன உளைச்சலை ஏற்படுத்தி கொஞ்சம் நஞ்சம் படிச்சுட்டு போகிறதையும் மறக்க வைக்கிறீங்க தெரியுமா? இந்த விஷயத்துக்கெல்லாம் நிச்சயம் நாங்கள் முடிவு கட்டுவோம், கடந்து போவோம் நினைக்காதீங்க. எதில் கை வைக்கக்கூடாதோ அதில் கை வச்சிருக்கீங்க. எந்த பெண்ணுக்கு எது முக்கியம்னு சொல்கிறாங்களோ, இதை நாங்கள் முக்கியம்னு சொல்கிறோம் இல்லைன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து தாலி முக்கியம்னு சொல்கிறாங்க தானே, அந்த தாலியை காட்ட சொல்லியிருக்கீங்க. இதற்கு பதில் சொல்லியே தீரணும், இதை விட்டுட்டு தான் போக மாட்டோம். சினிமா பேனர் எல்லாம் வந்து இறந்து போகிறாங்க, அதனால் அப்போ அதுக்காக சினிமாவை தடை பண்ண முடியுமா? காயத்ரி ரகுராம் கேட்டுருக்காங்க சூர்யா நீட் தேர்வுக்கு பரல் கொடுத்ததுக்காக. உண்மையிலேயே நாங்கள் வந்து சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலைத்துறையில் இந்த திரைத்துறையில் ஒரே ஒரு நல்ல மனிதனை, விஜய் போன்றவரும் நல்லவர்கள் இருக்கதான் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறதில்ல, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து திரைத்துறைன்றது வெறும் சோறு சாப்பிட்ற ஒரு ஃபீல்டுங்க. அதுக்காக உங்கள் உணர்வுகளெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் வந்து பிணமாலாம் வாழக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு தப்பு. நாங்கள் நயன்தாராவை வளர்த்து விட்டதற்காக இங்கே ரஜினிகாந்தை வளர்த்துட்டதுக்காக வெக்கப்படுறோம், அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம். ஆனால் உங்களை போன்றவர்கள் வளர்ந்து நிற்கும்போது நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏன்னா இன்றைக்கி சூர்யா வந்து நீட்டுக்காக பேசும்போது, அதுவும் நீதிமன்றத்தை எதிர்த்து விட்டார், அதெல்லாம் சொல்லி பேசும்போதெல்லாம் பார்க்கும்போது இவர் நல்ல மனிதர்னு தெரியுது. காரணம், யார் வந்து இதை எதிர்க்கிறானோ, எதிரி யார் முன்னாடி வந்து நிற்கிறானோ, அப்போ யார் எங்களுக்கானவர்கள் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அகரம் ஃபவுண்டேஷன்ற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்திக்கிட்டு அவர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஒரு உதவித்தொகையை கொடுத்துக்கிட்டு எத்தனையோ குழந்தைகளை படிக்க வச்சிட்ருக்காங்க. படிக்க வைக்கிற உரிமையில் கேட்குறாங்க பதில் சொல்லுங்க. நீட்டு வேணான்னு சூர்யா மட்டும் சொல்லலை, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொல்கிறோம். கூட சேர்த்து சூர்யா அவர்களும் எங்களுக்காக பேசுவது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதை வந்து காயத்ரி ரகுராம் போன்றவங்க ரீட்வீட் பண்ணுறாங்கன்றதை வச்சுலாம் பேச வேண்டாம். இவ இந்த காயத்ரி ரகுராம்க்கெல்லாம் என்ன தெரியும்? அரசியல் தெரியுமா? அரசியல் தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களே, மாரிதாஸ் வந்து நான் பார்த்து வியக்கிறேன், மாரிதாஸை பார்த்து நான் மலைச்சு போடுறேன், எனக்கு அரசியலே அவரை பார்த்தா கற்றுக்கிறேன்னு. இங்கே பாருங்களேன், நாங்கள்லாம் பிறக்கும் போதே எங்கள் பிரச்சனைகளோடவே பிறந்தவங்க, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடியே வளர்ந்தவங்க, அதற்காக அரசியல் காலத்துக்கு தள்ளப்பட்டவங்க. இந்த நடிகைகளுக்கு ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் அவர்களுக்கு ஆன ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லும்போது பாஜக போன்ற அடையாளமற்ற ஒரு கட்சிகளை சேர்ந்துக்கிட்டு இவர்கள் பேசுகின்ற ரீட்வீட்காகலாம் நாங்கள் பதில் சொன்னோன்னா எங்களுடைய தரம் குறைஞ்சிரும். காயத்ரி ரகுராம்லாம் ஒரு ஆளே கிடையாது, இதை பற்றிலாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு அருகதையே இல்லை. அப்படி ஒரு வேளை பேசணுன்னா செங்கொடி வரணுமான்னு தெரியல, கூட நான் வேணா எனக்கும் கீழே நிறைய மகளிர் பொறுப்பாளர்கள் நிறைய நான் வச்சுருக்கேன், அவர்கள் ஒருத்தர் அனுப்புகிறேன். நீட்டை பற்றி முழுசாக பேசிட்டு வாமா, அதுக்கப்புறம் நீ சூர்யா அவர்களை பற்றி பேசலாம். நீட் தேர்வை தடை பண்ண ஏன் தமிழக அரசு வரமாட்டேன் அப்படின்னு திருமாவளவன் உண்மையிலேங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனையை மேலோட்டமாய் பார்க்கவே கூடாது, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் அத்தனைக்குமான பூட்டு அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா, உண்மையும் கூட அதுதானே. இன்றைக்கி அண்ணன் ஸ்டாலின் சொல்லலையா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அவங்க சார்பாக நிதி கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது அவங்க விடுக்கிற வேண்டுகோள், அண்ணன் ஸ்டாலின் இப்போ கூட அந்த குழந்தைகளுக்கு சாகிறது ஒரு மூணு நாலு குழந்தைங்க உடனே செத்துருச்சு பிள்ளைங்க, அப்போ சொல்லும்போது சொன்னார், நாங்கள் வரும்போது இதை மாற்றுவோம், இதற்கான ஒரு எதிர்வினை ஆற்றுவோம்னு சொல்கிறாரு. இந்த ஆண்மை, இந்த ஆண்மை
மேலாண்மை ஏன் அதிமுக அரசுக்கு இல்லை? இதைதான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்கிறார். சரியான ஒரு கேள்வியும் கூட. உன்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குதானே, நீ இதை எதிர்த்து நீ குரல் கொடுக்கணும் தானே, நீ சட்டசபையில் தீர்மானம் ஏற்றணும் தானே, நீ எதுவுமே பண்ணலன்றதை யார் சொல்றாங்க தெரியுமா? பாஜகவுடைய ஆட்கள் சொல்றாங்க. அதிமுக எங்களுக்கு எந்த பிரஷருமே கொடுக்கல, அதிமுக நாங்கள் சொல்ற எல்லாத்தையுமே செய்யறாங்க அப்படின்னு பாஜக ஆட்கள் சொல்றாங்க. அப்போ தெரியுதா யார் இதையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது? அதைத்தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அவர் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்வியுமே சரியான கேள்வி. இங்கு நீட் வேண்டா, இங்கு ஆன்லைன் கிளாஸ் வேண்டா, இங்கு கல்வி சரியாக இருக்கணும்னா முதலில் மாநில பட்டியலுக்கு கல்வி வேணும்னு போராடுங்க. அடிப்படை அதுதான். மாநில பொதுப்பட்டியலேருந்து பிரித்தெடுத்து மாநில பட்டியல் என் கல்வி என்கிட்ட கொடு அப்படின்னு கேளுங்க. இங்கே இருக்கிற மருத்துவ கல்லூரிகள்லாம் என்னோடது, இதில் என் பிள்ளைகளை தான் நான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு போராடுங்க. இதையெல்லாம் செய்யறதுக்காக தான் நாங்கள் உங்களை முதல்வராக வச்சு அழகு பார்க்குறோம், நாங்கள் உங்களை அதிமுகவை ஒரு அரசாக வச்சு இங்கே வந்து ஆட்சி பீடத்தில் வச்சுருக்குறோம். இதையெல்லாம் செய்யாமல் ஒயின் ஷாப் நடத்திட்டு இருப்பேன்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியும் 6 மாதம் தான் காத்திருக்கிறோம் உங்களுடைய அந்த நாளுக்காக. அரியர் மாணவர்கள் வந்து மதுரையில் போராடிட்டு இருக்காங்க. தமிழக அரசுனா உண்மையிலேயே மாணவர்களை குறித்த எந்த ஒரு எண்ணமும் திட்டமும் இல்லைங்க. சூர்யா பேசின ஒரு வார்த்தை ரொம்ப சரியான ஒரு வார்த்தையும் கூட. அவர் என்ன கேட்குறாருன்னா உணர்வில் ரீதியாக கேட்குறாரு. நீதிமன்ற நிகழ்வுகளுக்கு காணொலி கூடல் நடத்துறீங்களே, நீட்டுக்கு மட்டும் இப்படி எல்லா குழந்தைகளையும் முன்னாடி வர சொல்கிறீங்க. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குச்சு, இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் இப்போ தான் நேற்று தான் தொடங்கியிருக்கு. இந்த கூட்டத்தொடருக்கு இங்கேருந்து போகும்போது டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா எல்லா எம்பியும்? எல்லா எம்பியும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருப்பாங்களா? 30 MPக்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. எப்படி வந்துச்சு கொரோனா தொற்று உறுதின்னு? அப்போ இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற எம்பியை உங்களால் பாதுகாக்க முடியல, இங்கே இருக்கிற குழந்தைங்க நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? வெளியே நீங்கள் வைக்கிற அந்த அந்த என்ன ஃபீவர் இருக்கா இல்லையான்னு பார்க்குற அந்த மிஷினில் என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என் குழந்தைங்களுக்கு நாளைக்கு இந்த வைரஸ் இந்த கொரோனா பரவுச்சுன்னா யார் இதற்கு பொறுப்பேற்பதுன்றதை முதல்ல மோடி அரசும் எடப்பாடி அரசும் சொல்லணும். இதற்காகத்தான் அத்தனை பேரும் குரல் கொடுக்குறோம். தயவு செஞ்சு கல்வின்ற பேரில் இதையெல்லாம் பண்ணாதீங்கன்னு. ஆனால் அதையும் மீறி இந்த அரியர்ஸ் மாணவர்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுங்கன்னு சொன்னால் அதை முடிவு யார் எடுப்பதுன்ற பிரச்சனையே இவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இங்கே எடப்பாடி முதல்வரானு தெரியல, பாஜக வந்து இங்கே முதல்வர் இடத்த இருக்க போகிறது அவங்களான தெரியல. இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று மாற்றி சொல்கிறாங்க. உடனே எடப்பாடி அதுக்கு பயந்து போய் மறு உத்தரவு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் உண்மையிலே கண்டனத்துக்குரியது. எங்கள் குழந்தைகளை பாஸ் பண்ணுங்க, 1 வருஷத்தில் ஒன்று அவங்க இதாகிட போகிறது கிடையாது. இந்த கல்வியை அடுத்த வருஷம் தரம் ரொம்ப தரமாக, அதுவும் நீங்கள் அரசாங்க சார்பாக கொடுக்குறீங்களா, அவ்வளோ தரமாக நாங்கள் கொடுத்துக்கிறோம். ஏன்னா அரசு அடுத்த வருஷம் எங்கள் கையில் தான் இருக்கோம், நாங்கள் கொடுத்துக்கிறோம். இந்த மாணவர்களுடைய இந்த வேதனையை தயவு செஞ்சு அதிமுக அரசு புரிஞ்சு அத்தனை பேரையும் பாஸ் பண்ணிவிடணும் அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கை. ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சாதி ஏன் உண்மையிலேயே நெத்தியில் அதாவது கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை இது. இங்கே நீ வந்து எல்லாமே சமத்துவம்னு சொல்லுவ, இங்கே இந்தியான்றதே ஒரு நாடு அப்படியா? இந்தியா ஒரு நாடா எப்போ தோன்றுச்சு சொல்லுவாங்க, வாங்க பேசலாமா? அப்படி அதுவே தெரியாது. அத்தனை மாநிலங்களும் ஒன்றிணைந்த ஒரு ஒன்றியம் தான் இந்தியா. இது கூட தெரியாமல் இந்தியா ஒரு நாடா, அந்த பேர்லையே இந்தி இருக்கிறதுனால இந்தியா அதோட மொழியும் இப்படி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, உங்கள் பேச்சுக்கே நாங்கள் வரும். ஒரே நாடு ஒரே மொழி தானே, வா ஒரே சாதின்னு பேசுவோம். இனிமே ஒரே சாதி தான் இங்கே, அது என்ன அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு யாராவது தயாரா? இது அண்ணன் பொன்முடி அவர்களுடைய எண்ணம், அவருடைய பேச்சுன்றதை விட இது ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுடைய பேச்சு, அவருடைய எண்ணம், அவங்களுடைய தேவை, அவங்களுடைய கோரிக்கை. இதை நிறைவேற்ற இந்த சன் பரிவார அமைப்புகள் சரின்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்க முடிவு பண்ணுறோம். இந்த நீங்கள் சொன்ன அந்த ஒரே மொழின்றதை முதல்ல ஒரே சாதின்னு கொண்டு வா, அதன் பிறகு ஒரே மொழியை வச்சுக்கலாமா வேண்டாவான்றதை நாங்கள் எல்லாரும் கூடி சேர்ந்து பேசணும். நீட் தேர்வில் இருந்தவர்களுக்கு 13 மாணவர்கள் மூக்க ஸ்டாலின் தான் காரணம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இதை பற்றி உங்களோட கருத்து? தமிழ்நாட்டோட முதல்வர் எடப்பாடி அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா அப்படின்றத முதல்ல தமிழ்நாட்டு முதல்வர் எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு சொல்லணும். பிரச்சனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை யார் சைன் பண்ணாங்க, யார் இதை அப்ரூவல் பண்ணாங்க இப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போகணும் அப்படின்னா அப்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம். இங்கே இருக்கிற சாராயம் காசுற விஷயத்துலேருந்து, சாராய கடையை திறந்து வச்சிருக்க விஷயத்துலேருந்து நிறைய விஷயத்தை எடுக்கலாம். அப்போ அதிமுக எதுக்குமே வந்து காரணமே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா, உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அதே மாதிரி நீட்டை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. நீட்டில் இறந்து போகிற என் குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை போடுறோம் நாங்கள். இப்போ மட்டும் இந்த மாதம் மட்டும் 6க்கும் மேற்பட்ட குழந்தைங்க, அந்த பிள்ளைங்களை இந்த மரணத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்களே, இப்போ இதுக்கு பேர் ஈன அரசியலா இல்லையா அப்படின்றத எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு சொல்லணும். எங்க முதல்ல நீட்டை நீங்கள் எதிர்த்தீங்களா?
நீட்டு வேணாம் சொன்னீங்களா? இங்கே இருக்கிற உச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? கோவிட் 19 ஊர் உலகம் முழுக்க பரவிட்டுருக்கு, சமூக பரவல் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த வந்து மதுக்கடைகளை திறக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லுச்சா இல்லையா? உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? உடனே உச்சநீதிமன்றம் போனீங்களா? போய் போராடினீங்களா? போராடி உடனே இங்கே இருக்கிற எல்லா கடைகளும் திறக்கிறதுக்கான வேலையை பார்த்தீங்களா? உங்களுக்கு மதுக்கடையில் இருக்கிற வருமானம் முக்கியம், ஆனால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லை. நீட்டுக்காக நீங்கள் என்னங்க செஞ்சீங்க? ஏங்க, பாஜகவோட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாரு, இதே தமிழக அரசு நீட்டுக்காக எந்த ஒரு எதிர்ப்பையும் அவங்க தெரிவிக்கல. அவங்க சார்பாக அவங்க ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க, நீட் தேர்வை தமிழில் எழுத அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதற்கு என்ன சொல்ல போறீங்க எடப்பாடி அவர்களே? உங்களுடைய கூட்டணி கட்சி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செய்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது அந்த பாஜகவே சொல்லுது நீட்டை எடப்பாடி எதிர்க்கல அப்படின்னு சொல்லி. அப்ப 13 உயிர்களுக்கு காரணம் திமுகவா இல்லை அதிமுகவா? மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு விஷயமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? எந்த விஷயத்தை வச்சு ஏமாத்தணும், இதை என்ன செய்யணும்? 7 லட்சம் ஓடி வந்து கொடுத்தீங்களே விக்னேஷுக்கு, மற்ற பேரை பற்றி ஏதாவது பேசுனீங்களா, யோசிச்சிங்களா? எது ட்ரெண்ட் ஆகுதோ அதை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுறது, அந்த குழந்தைங்க உடம்ப வச்சு அரசியல் பண்ணுறதெல்லாம் அதிமுகவுக்கு மட்டும்தான். அதன் பிறகு குழந்தை இறந்தாலே ஜோதி ஸ்ரீ துர்கா என்ன பண்ணீங்க? அதன் பிறகு இறந்தாலே தம்பி ஆதித்யா என்ன பண்ணீங்க? அதன் பிறகு தம்பி மோதிலால் இறந்தானே என்ன பண்ணீங்க? இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படியாவது நிதி கொடுங்க, நீங்கள் எப்படியாவது வந்து குடும்பத்தை ஒருத்தருக்கு வேலை கொடுங்க அப்படின்லாம் சொல்ல வரல. முதல்ல இதை மாற்றுறதுக்கு அதிமுக 1 கோடி பேர் இருக்கிற பெரிய கட்சின்னு சொல்கிறீங்களே, ரோட்டில் இறங்கி போராடுங்க. உங்கள் பாஜகவை எதிர்த்து நீட்டை ஏற்க மாட்டோம்னு போராடுங்க. அதை விட்டுட்டு நீட்டை தமிழில் எழுத வைங்க. நீட்டில் வந்து இருக்கிற செத்து போடுறதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாதுன்னு மற்றவங்களால் பழி சாப்பிட்டு விசாரிட்டு இருக்காதிங்க. இன்னொரு 6 மாதத்துக்கு நீங்கள் தான் முதல்வர், அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதன் பிறகு உங்களெல்லாம் யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எடப்பாடி அவர்களே, நாங்களே வந்து உங்களுக்காக போராடுறோம். காரணம் சத்தியமாக 2021க்கு மேலே உங்களுக்கு அடையாளமே இருக்க போகிறதில்ல, அது அத்தனை பேருக்கும் தெரியும். நன்றி.